Hi, welcome to Hi-Fi Chef. நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையானதை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ நாட்டுக்கோழியை அதில் போட்டுருங்க. எண்ணெய் நல்லா அதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா எல்லா பீசஸ்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன். நம்ம இப்போ போட்ட உப்பும் மஞ்சள் தூளும் நல்லா எல்லா பீசஸ்லையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. குக்கரை நல்லா மூடி போட்டு வெயிட்டும் போட்டு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. நான் கிரேவிக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நாட்டுக்கோழினா நிறைய எலும்பு இருக்கும், அதனால எலும்பெல்லாம் குழம்புக்கு வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் விட்டுருங்க. சின்ன வெங்காயம் 1 கப்பு, நல்லா வணங்கட்டும். சின்னதாக 1 தக்காளி, ரெண்டு பல் பூண்டு பொடியாக நறுக்குனது. வெங்காயம் தக்காளி பூண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு பொடி 1 டீஸ்பூன், சீரக பொடி 1 டீஸ்பூன், பெப்பர் பொடி 1 டீஸ்பூன், சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், துருவின தேங்காய் 1 டேபிள்ஸ்பூன். கரம் மசாலா பொடியும் தேங்காயும் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நாட்டுக்கோழியோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நல்லா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கள் சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.